அனைவருக்கும் வணக்கம். 2024 பொறியியல் கலந்தாய்வுக்கு அப்ளை பண்ணிட்டு சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண மாணவர்களுக்கு நாளையோட ஜூன் 30ஆம் தேதியோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைவடைகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய ஸ்டேட்டஸை பாருங்கள். நிறைய பேருக்கு வெப்சைட்டில் போய் பார்க்க முடியலை, பார்க்க தெரியல. நிறைய பேருக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு, கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. சில பேருக்கு வந்து இன் ப்ராக்ரஸ், அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் அப்படின்லாம் இருக்குது. நிறையா மாணவர்களாலையும் பெற்றோர்களாலையும் அதை பார்க்க முடியல, பார்க்க தெரியல. ஸோ நிறைய பேருக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இதனால் என்ன பிரச்சனை வரும்? இந்த கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்தால் தான் நமக்கு வரப்போகிற ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் இடம்பெறும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக பேச போகிறேன். அதனால் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு பொறியியல் 2024 பொறியியல் கலந்தாய்வு பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க, நாளைக்கு ஜூன் 30, நாளையோட வந்து தமிழ்நாட்டில் வந்து பொறியியல் கலந்தாய்வுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நாளையோட முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்போவே நமக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருந்தா தான் நம்மளுடைய அப்லோடு ஸ்டேட்டஸும், அதுக்கப்புறம் அந்த அப்லோடு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருந்தா தான் நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டில் இடம்பெறும். அதனால் வந்து நம்ம பேரை இப்போ நம்ம இன்றைக்கே போய் பார்த்துக்கிடணும். இப்போவே உங்களுக்கு அது கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை வரல, இன்னும் வராமல் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பையில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு டிஎஃப்சி சென்டர் இருக்கும். அந்த டிஎஃப்சி சென்டரில் போய் சார், இன்ன வரைக்கும் எனக்கு இன்கம்ப்ளீட் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன பிரச்சனை சார் அப்படின்னு போய் கேட்டுங்க. நாளை வரைக்கும் தான் டைம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? நிறைய மாணவர்கள் வந்து இதுக்கு அப்ளையே பண்ணாமல் போயிட்டாங்க. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே சில பேர் அப்ளை பண்ணாமல் போயிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமை. அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அப்ளை பண்ணாமல் போனாங்கல்ல அவங்க எல்லாருமே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். இப்போ வரப்போகிற அந்த ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இடம்பெறலைனா நீங்கள் என்ன பண்ணலாம்? இடம்பெறலைன்னா கூட இங்கே கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடான அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கூட அந்த ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வருது இல்லை, அதில் உங்களுடைய பேரை பார்க்கலாம். அந்த ரேங்க்கில் வந்து சில விஷயங்கள் தப்பாக வந்திருந்தால் கூட நமக்கு ஜூலை 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் ரேங்க் வந்து தப்பாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டரில் முறையிடலாம், அங்கே போய் கேட்டு பார்க்கலாம். ஆனால் நமக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்காங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க. உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்துருச்சு, எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸை. சில பேருக்கு தான் பிரச்சனை இப்படி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது, நிறையா மாணவர்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணுறதுக்கு தவறி இருக்கலாம். நிறைய பேர் அப்ளை பண்ணுற டேட்டெல்லாம் மறந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் துணை கலந்தாய்வுங்கிறது இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு, அப்புறம் நம்மளுடைய பொது கலந்தாய்வு ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, இதில் அப்புறம் அதுலேயே ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 7.5% இடஒதுக்கீடுக்கு கவுன்சிலிங்கு, அப்புறம் ஒகேஷனல் மாணவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று நடத்துவாங்க. அதாவது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாமல் போயிட்டாங்களோ, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு இந்த கலந்தாய்வில் சீட்டு கிடைக்கலனா கூட, சீட்டு ஒழுங்காக அவங்களால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஒழுங்கான சீட்டு அவங்களுக்கு கிடைக்கலனா கூட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் போகலாம். அதற்கான தேதிகள் வந்து பின்னாடி வந்து வெளியாகும். ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து நம்மளுடைய ரேங்க் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஜூலை 10ஆம் தேதியே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய, அதாவது ஜென்ரல் ரேங்க் என்ன, நம்மளுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, நம்ம வந்து 6ஆவதுலேருந்து 12ஆம் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அதற்கான கவர்மெண்ட் ரேங்க் என்ன, கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த மாதிரி மாணவர்களாக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்தாலும் அவங்களுக்குமே ஒரு ரேங்க் வந்து உங்களுடைய பெயர் வந்து அதில் இடம்பெறும். இந்த மாதிரி பல்வேறு வகையில் ஒகேஷ்னலுக்கும் உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து வெளியிடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த வீடியோ எடுக்க வந்த மிகப்பெரிய ஒரு நோக்கம், இன்று வரை கூட பல மாணவர்களுக்கு அந்த வெப்சைட்டை போய் பார்க்க தெரியல. சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கிறதா வரலையாங்கிறத பார்க்க தெரியல. யதார்த்தமாக ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு அனுப்பின அவருடைய இதை பார்த்தேன். பார்க்கும்போது டிஎஃப்சி போங்க அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் அவங்க போகாமல் இருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதனால் இந்த செய்தியை சொல்கிறேன். ஸோ மாணவர்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கணும். நாளையுடைய இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிறைவடைகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.
மற்றபடி யாரும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் பொறியியல் கலந்தாய்வில் எல்லாருக்குமே அவங்க நினைச்ச கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அப்ளிகேஷன் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட வரப்போகிற ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்தால் கூட நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா இங்கே மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் மட்டும் படிக்க மாட்டாங்க, சும்மா ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு அவங்களுக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சா போயிடுவாங்க, வெட்டினரியில் சீட்டு கிடைச்சா போயிடுவாங்க, அக்ரிகல்ச்சரில் சீட்டு கிடைச்சா போயிடுவாங்க, நர்சிங் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸில் சீட்டு கிடைச்சா போயிடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கோர்சஸ் வேறு கோர்சஸ்ஸு இது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் தனியார் பல்கலைக்கழகங்களில் போய் முன்னாடியே சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையில் இன்ஜினியரிங்க்கு சும்மா ஒரு அப்ளிகேஷனை போட்டு ஒரு 500 ரூபா 200 ரூபா தான் வரும். ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கம்யூனிட்டினா 500 ரூபா, எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டினா ஒரு 250 ரூபா. சும்மா ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவங்க வாட்டில் வந்து போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதில் உள்ள நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இதை பற்றி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அந்த கவுன்சிலிங் நெருங்குற நேரத்தில் வந்து பார்ப்பாங்க. அதனால் வந்து யாரும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் பல சீட்டு வந்து இன்ஜினியரிங்கில் வேஸ்ட்டாக போக போகுதுங்கிற மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ப்ரைவேட் காலேஜ் எல்லா காலேஜுமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமை. நிறைய கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டாவில் அந்த 65% நம்ம முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் சீட்டு நிரப்பப்படும். அந்த அதில் இருக்கக்கூடிய சீட்டு அதில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறோமோ அதே ஃபீஸு மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்றோம் வாங்குகிறோம், வாங்க சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து வந்து சேர்ந்துக்குங்க சார் அப்படின்னு கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் ஏற்பட்டிருக்கு. அதனால் மாணவர்கள் கவலைப்படாதீங்க. உண்மையாக வீட்டிலேருந்து கவுன்சிலிங் வழியாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்டி ஒரு அருமையான கல்லூரியில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் சாய்ஸ் பில்லிங் பற்றி நிறையா வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் எடுக்க வந்த நோக்கம் உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை பேருக்கு பார்க்க சொல்லுங்கள். யாராவது வந்து உங்களோட அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா டே கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா ஆயிருக்கா ஆகலைன்னா நம்ம பேர் ஜூலை 10ஆம் தேதி இடம்பெறாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒருவேளை தப்பாக வந்திருந்தால் கூட ஜூலை 11லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம போயிட்டு டிஎஃப்சியில் பார்த்துக்கலாம். அதனால் வெகு விரைவில் உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்க்க தெரியலனா உங்கள் வீட்டில் யாராவது படிச்சிருந்தா அவங்கள பார்க்க சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பார்க்க சொல்லுங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு சேர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாய் பாய் டிடிஜி. தேங்க்யூ.